everyone, welcome back to my channel Madras Mom on Duty. நீங்க பார்க்கிறது உங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிவான் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு நான் விலாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டீ வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல், தென் பிரெட் டோஸ்ட் பண்ணேன், சாய்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி என்ன டின்னர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கூச்சிட்ருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு ட்ரையாங்கிள் சப்பாத்தி வந்து பண்ணி காட்டல அப்படின்னு. நான் ஒரு நாள் வந்து ட்ரையாங்கிள் சப்பாத்தி பண்ணேன். ஸோ ஆனால் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் காட்டல, நான் என்ன சாப்பிட்டேன்னு தான் காட்டினேன். ஸோ அதிலேருந்து அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, நான் செய்யவே இல்லை, ரொம்ப கூச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ட்ரையாங்கிள் சப்பாத்தி. யார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ யா, நான் இந்த ஸோ இதை நான் முடிச்சுட்டு வரேன். முடிச்சுட்டு நம்ம கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு போய் நம்ம ட்ரையாங்கிள் சப்பாத்தி இன்னைக்கு பண்ணலாம். ஓகே, ஸோ சீ ஆஃப்டர் சம் டைம். ஸோ இப்போ நான் மாவு பசைறேன், கொஞ்சம் உப்பு போட்டேன், எண்ணெய் போடுறேன், தண்ணி. ஸோ அவ்வளோதாங்க ட்ரையாங்கிள் சப்பாத்திக்கு. நம்ம எப்படி மாவு பசைறோம்னா, உப்பு, தண்ணி, எண்ணெய், அவ்வளோதான். நல்ல சாஃப்டான சப்பாத்தி வேணும் அப்படின்னா, மாவை நல்லா ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வைங்க. நான் இன்னைக்கு தயிர் பால் எதுவும் சேர்க்கலை, ஜஸ்ட் ட்ரையாங்கிள் சப்பாத்திக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா போதும். சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ண போகிறோம் இப்போ. ஆலூ கோபி ஃப்ரை, காலிஃப்ளவர் கறி பண்ணுறோம், ட்ரை கறி இது. ஸோ இந்த ஆலூ கோபி ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 2 ஆனியன் எடுத்து நறுக்கிக்கிறேன். ஸோ இது சாய் குட்டிக்கு ரொம்ப ஃபேவரேட், சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ 2 ஆனியன் நறுக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து 2 பொட்டேட்டோ எடுத்து நறுக்கிக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா ஒன்று நறுக்கிக்கோங்க. நான் சாய் சாப்பிட்ணுங்கிறதுக்காக பச்சை மிளகா நறுக்கலை. யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீன் சில்லி இதோட நறுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கட் பண்ணுறோன்னா, பூண்டு. பூண்டு ஒரு 5-6 பல் வந்து நல்லா நறுக்கிக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். ஏன்னா காலிஃப்ளவரை நறுக்கி நம்ம இதில் கொஞ்சம் நேரம் போடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் வைங்க போதும். பிகாஸ் காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துருச்சுன்னா ஃப்ரை ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு தான் பூச்சி ஏதாவது இருக்கா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு ஒரு இல்பச்சட்டி எடுத்து நான் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு நம்ம ஜீரகம் போடுறோம். அடுத்தது நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம், நறுக்கி வச்ச பூண்டு. அடுத்தது வெங்காயம் போடுறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வதக்கிக்காதீங்க, கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக லைக் கொஞ்சோன்னு வதக்கினா போதும். ஏன்னா அதுக்கு அப்புறம் நம்ம பொட்டேட்டோவோட ஃப்ரை பண்ணுவோம், அப்புறம் காலிஃப்ளவரோட வேற ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கை வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கலாம். அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி தூவினேன் இப்போது. இல்லை பெருசாக மசாலாலாம் போட மாட்டேன்னா, ஏன்னா நைட் பண்ணுறோம். ஸோ உருளைக்கிழங்கு ஒரு அளவுக்கு பாருங்கள், வெங்காயம் சேர்ந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்க்குறோம். அதே மாதிரி தாங்க, காலிஃப்ளவரும் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இல்லை பெரிய மசாலா சாமான்லாம் நான் ஒன்றும் சேர்க்கலை. ஸோ இப்போ நான் காரப்பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சப்பொடி, காரப்பொடி, அவ்வளோதான். வெங்காயம், பூண்டு. உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அது கூட வேண்டாம். ஸோ பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் நம்ம வந்து மூடி வச்சு வதக்கியிருக்கோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தேன். அப்புறமா நான் உப்பு ஆட் பண்ணேங்க, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். ஸோ இப்போ வெந்துருச்சா அப்படின்னு ஒரு ஃபோக்கால் குத்தி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ யா, அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொத்தமல்லி தழையை வந்து நம்ம தூவ போகிறோம். கொத்தமல்லி தழையை வந்து தூவும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தூவுங்க, அது அதுலேயே வெந்துடும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்தது.
ஸோ ரொம்ப மசாலா இல்லாமல் நைட் டைம் நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு வந்து நான் இப்படி பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவான். இப்போ வந்து காலிஃப்ளவர் சீசன், ஸோ இந்த கறி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்ததுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ரையாங்கிள் சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி பசைகிற மாதிரி மாவை வந்து ரவுண்டாக நம்ம எடுத்துக்கலாம், பிசைஞ்சிக்கலாம், இந்த மாதிரி உருட்டிக்கலாம் முதல்ல. ஸோ நல்ல மாவு பார்த்திங்கன்னா நான் முதல்ல இதை மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து காலிஃப்ளவர் கறி பண்ணேன். ஸோ அந்த நேரத்தில் மாவு ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு பிசையறதுக்கு. நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதாரணமாக எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி இட்டுக்கலாம். ஸோ யூஸ்வலாக எனக்கு இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தி. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நெய் உள்ளே வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். ஸோ யா அந்த ஷேப் மாறாமல் இடுங்க, அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக வந்தது சப்பாத்தி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அடுப்பில் வச்சு அப்படியே ஃபுல்கா மாதிரி அப்படியே உப்பிச்சு. எஸ் பாருங்கள், இப்போ நான் அடுத்ததும் ஒன்று பண்ணி காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மாவு இட்டுக்கோங்க. எனக்கு சப்பாத்தி ஐட்டமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் உள்ள வச்சு நம்ம தடவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு மாவை வந்து தூவிக்கோங்க, ஸோ தட் அந்த நெய் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ அழகாக இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஃபோல்டு, அப்புறமா இப்படி ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். அப்புறம் அந்த ஷேப் மாறாமல் அதே ஷேப்பில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை மெயின்டைன் பண்ணி இடுங்க, அதை ரவுண்டாக்காமல் இடணும், அவ்வளோதான். சூப்பராக நம்மளோட ட்ரையாங்கிள் சப்பாத்தி ரெடி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற லக்ஷ்மி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி, நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் போட்டு எடுக்கலாம். ஸோ அடுப்பில் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளாத் கூட வச்சுக்கலாம். இது பாருங்கள் எப்படி ஒவ்வொது பாருங்கள், இந்த மாதிரி ஒப்பிச்சு ஃபுல்கா மாதிரி இப்படி ஒப்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வரும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணத்துக்கு அப்புறமா கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் சப்பாத்தியில் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் தடவிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மொறு மொறுன்னு இருந்தால் பிடிக்கும் இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தி, அதனால நான் அடுப்புலேயே வந்து நெய் போடுறேன்.
ஸோ பாருங்கள், நான் பண்ணும்போதே ஒவ்வொது பாருங்கள், அப்படி பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்திக்கும் இந்த ஆலு கோபி கறிக்கும் சூப்பராக இருந்ததுங்க காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிது, சாய் குட்டிக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிது. குட்டியா சாய் பட்டு குட்டியா, அம்மு செல்லமா இது டாடி செல்லமா, சின்ன அப்பா அப்பா வந்துருவா, அப்பா அங்க அப்பா வருவா, அப்பா அப்பா ஆஃபீஸ் போய்க்கா, ஆஃபீஸ் போய்க்கா, சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு வந்து வளாச்சு பாசம். அப்பாவுக்கு நம்ம சப்பாத்தி பண்ணி வச்சுக்கோமே, இல்லை நீ பண்ணுங்க, கண்ணு மூடு, சின்ன குட்டியா சாய் முத்த கொடுங்க, சரி சரி ஓகே தூங்கு. சின்ன குட்டியா சாய் பட்டு குட்டியா, அம்மா செல்லண்டா இது டாடி செல்லண்டா, சின்ன பாப்புவா சாய் குட்டி பாப்புவா, அம்மா செல்லா டாடி செல்லா, இப்படி சொல்லு, குது சொல்லு, குது இப்படி சொல்லு, குத் இப்படி, லைக்ஸ் லைக்ஸ் குடுங்க, குடுங்க, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது இது பாக்குது. குட் நைட் சொல்லுங்க, குட் நைட், நாங்க தூங்க போறோம், நாங்க தூங்க போறோம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், ஃப்ளைங் கிஸ், நல்ல குது, ஃப்ளைங் கிஸ், நீ வரல, இப்ப குது, ஓகே பாய், இப்ப மூடு, மூடுதால ஆமா.